புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா இருந்தாரு, அவரு இறந்த அன்னைக்கெல்லாம் அவர் நினைவு நாள் அன்னைக்கு டிவில வெறும் புரட்சி தலைவர் படமா போடுவாங்க. சிவாலயர் சிவாஜி கணேசன் ஐயா இருந்தாரு. ஆமா, அவர் இறந்த அன்னைக்கு நினைவு நாள் அன்னைக்கு வெறும் சிவாஜி கணேசன் படமாவே போடுவாங்க. எனக்கு ஒரு சந்தேகம், இந்த சகிலாவில் செத்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, சன்னிலியோட செத்து போச்சுன்னா என்ன ஆகணும் நம்ம பயிலுங்க? அதெல்லாம் கவலைப்படாதீங்க சார், நான் உங்களுக்கு கனவு கண்ணி மாதிரி சார், நீங்க என்ன விரும்புறீங்களோ வர வர கவர்மெண்ட் பண்ணி மாதிரி ஆயிடுச்சு. கனவு கண்ணி மாறை போட்டுருக்க, ஒழுக்கமா பேசுங்க. என்னடா ரொம்ப பேசுற, அதெல்லாம் காலையில பாத்துக்கோங்க. மரியாதையா பேசுங்க, குடிகார பையன் உனக்கு என்ன மரியாதை வச்சுட்டு ஆம்பளைக்கு மரியாதை ஞாபகம் வச்சுக்க. ஆம்பளை எல்லாருமே அனுசரிச்சு போறாங்க, எல்லா குடும்பத்தையும் அலத்தரிச்சு பண்ற கும்பல் புரிஞ்சுங்க. தங்க நகை பேரு கல்யாணி கவரிங்கன்னு பேர் வச்சாங்க. ஆனா கவரிங்களோட பேர் கல்யாணி கவரி. உங்க மனசுல கவரிங்க மாதிரி, ஆம்பளை மனசுல தங்க மாதிரி. ஆம்பளை மனசு ஆம்பளை அறிவேன், ஒரு பொம்பளை பக்கத்துல இருக்க பக்கத்து இருக்கிற பொம்பளைக்கும் சண்டை வந்துருச்சு வச்சுக்கவேன். அவங்க வீட்டுக்குள்ளதான் பொம்பளை என் வீட்டுல வந்து கல்யாணம் ஆகி மறுவீடு வந்திருக்கிறாங்க, மருமையை வந்திருக்கிறாங்க. உனக்கு எனக்கு ஏற்கனவே சண்டை. ஆனா நான் என்ன பண்ணுவேன், இப்ப பொம்பளை மனசு பொம்பளை அறியுதா இல்லையான்னு பாரு. ஏய் சொல்ற கேள்வி, என் வீட்டுக்கு மருமே வந்திருக்கிறாங்க. மருமே யாரும் சொல்லணும்ல, சொல்லுங்க மரியாதை எடுப்பாரு. என் மருமையா பாக்குறேன், நீங்க போலீஸ் காவல்துறை நிப்பாட்டி எல்லாமே வச்சிருப்போம், லைசன்ஸ் ஆட்சி புக்கு எல்லாமே வச்சிருப்போம், இருந்தாலும் என்ன பண்ணுவாரு,
ஏறி பாட்டு வண்டியை வேகமா ஓட்டிட்டேன் 100 ரூபா ஃபைன் போட்டு கொடுத்துருவாரு. ஆனா பொண்டாட்டியை கூட்டிட்டு வரும்போது மட்டும் போலீஸ் நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்களே. ஏன் ஏற்கனவே அவன் பிரச்சனையோட தான் வர்றாங்க. அந்த இடத்துல ஆம்பளை மனசு ஆம்பளை அறியறானா இல்லையா? ஆம்பளை மனசு ஆம்பளை அறியறான். ஏற்கனவே பிரச்சனையோட தான் வர்றான். ஏன்டா நிப்பாட்டி இன்னொரு பிரச்சனை போடா போடா. அப்ப என்ன மத்த உங்களுக்கு பிரச்சனை மாதிரியே தெரியுதா? எல்லாம் பொண்டாட்டி கட்டி வாழ்றான் என்ன நினைக்கிற? இப்ப தான் பிரச்சனை தெரியுது. ஒரு புள்ள கப்பா வரைய உங்களுக்கு பிரச்சனையே தெரியலையா? அடேங்கப்பா. ஆனா இந்த அரசாங்கம் அப்படி இருக்க முடியாதயா? என்னயா? மாஜமான பொம்பளைக்கு எவ்வளவு பணம் தரா? எங்களுக்கு 15000 ரூபாய் கேட்டீங்க. சரமப்பட்டு மாசம் ஆக்குறாங்க. உங்களுக்கு 2000 கொடுக்குறாங்களா? நன்றி கட்ட உலகம்டா ராமா. ஏன் முதல்ல வந்து இரு உங்களுக்கு குடுக்குறாங்க எவ்வளவு குடுக்குறாங்க? எவ்வளவு? 3000 ரூபாய் குடுக்குறாங்க. அது எதுக்கு? எதுக்கு? உள்ள வர காமலாங்க குடும்ப கடன் அப்படியே பணமா தர்றாங்க. அது என்ன தர்றாங்க? என்ன? ஆப்பிள் சந்தத்து சத்து போறீங்க. இல்ல எதுக்கு? அப்ப நீ என்ன பண்ணனா? அந்த ஊர்ல இருக்க. ஆமா. அந்த அறுத்து ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் ரத்த ஊர்ல என்ன ஊராட்சி என்ன இல்ல ஆப்பிள் ஆரஞ்சு வேற. அப்ப நீ என்ன அடக்கறமோ அடக்கி கண்ணிய கட்டி பாணறது வாங்கணும். ஏ அடக்கமா இருக்கிறது ஆம்பளவே. அடக்கமா இருக்கிறது பெண்கள் நாங்க மட்டும்தாங்க. நீங்க எந்த இடத்துல அடக்கமா இருக்கீங்க? நீங்க எந்த இடத்துலங்க? எல்லா இடத்துலயும் அடக்கமா இருக்கு. பொறுமையின் பொக்கிஷம் ஆம்பளவே. பொறுமையின் பொக்கிஷம் பொம்பள தாங்க. இப்போ நீ என்ன ஏதோ எல்லாம் சொல்ல கோபப்படுறேன் நம்ம. ஒரு சபையில நிக்கிற கட்டிக்கிட்டு ஏறற முதல்ல கோபத்தை குறைக்கிற ஒரே மருந்து ஒரு வார்த்தை திருப்பி பேச மாட்டோம். நீ ரொம்ப பிரச்சனை பிஏவை கூப்பிடுங்க. Thank you.
பையா பழம் கொட்டை இருக்கிற பழம் வேணுமா கொட்டை இல்லாத பழம் வேணுமா உங்களுக்கு உன்கிட்ட ஒரு கொட்டை இல்லாத பழம் தான் நான் என்னிட்ட கொட்டை இல்லாத பழம் இருக்கா உன்கிட்ட அத பக்கத்துல நிப்பா அத்தாடி அத்தாடி என்ன வரும்போது 5000 கூட நீ பே பேண்ட் கூட வந்திருக்கீங்க ஆமாடா பேண்ட் போட்டுக்க நீ அள்ளி போடு போ ஏய் நான் யாரை பார்க்கட்ட நீங்க காத்து புது புதுங்க காத்து நான் போறேன் உனக்கு ஒண்ணு இருக்காது சரியா பாத்தேன்
ஒரு பேச்சுக்கு